இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அருமை குட்டி சுட்டி பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் திருத்தூதர் பணிகள் நூல் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய தியானிப்போம். இந்த பகுதியில் பேதுரு கால் ஊனமுற்ற ஒருவருக்கு நலம் அளித்தல் குறித்து பார்க்க போகிறோம். ஒரு நாள் இறைவேண்டல் நேரத்தில் பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு சென்றார்கள். ஆலயத்தின் அழகு வாயிலின் அருகில் பிறவியிலேயே கால் ஊனமுற்ற ஒரு மனிதன் இருந்தார். ஆலயத்திற்கு போவோரிடம் பிச்சை கேட்கும்படி சிலர் தினமும் அவனை தூக்கி கொண்டு வந்து அங்கு வைப்பார்கள். அவன் பேதுருவையும் யோவானையும் கண்டபோது அவர்களிடத்தில் பிச்சை கேட்டான். அவர்கள் அவனை நேராக உற்று பார்த்தார்கள். பேதுரு அவனிடம், எங்களை நோக்கிப்பார் என்றார். அவன் அவர்களிடமிருந்து ஏதாவது கிடைக்கும் என்று நம்பி அவர்களை நோக்கி பார்த்தான். பேதுரு அவனிடம், என்னிடம் பணம் எதுவும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடக்கும்படி நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்றார். பின்னர் அவர் அவனுடைய வலது கையை பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அந்த மனிதனுடைய கால்களும் மூட்டுகளும் பலம் கொண்டன. அவன் குதித்தெழுந்து காலூன்றி நின்றான். சுற்றிலும் நடக்க தொடங்கினான். பின்னர் அவன் அவர்களுடன் ஆலயத்திற்குள் சென்றான். அவன் மகிழ்ச்சியினால் குதித்து கொண்டும் கடவுளை துதித்து கொண்டும் சென்றான். மக்கள் அவன் நடப்பதையும் கடவுளை துதிப்பதையும் கண்டார்கள். அவன் அழகு வாயிலின் அருகில் உட்கார்ந்திருக்கும் பிச்சைக்காரன்தான் என்று கண்டு கொண்டார்கள். அந்த அருஞ்செயலை கண்டு அவர்கள் மிகுதியாக வியப்படைந்தார்கள். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் அறிக்கையிட அருள் புரியும், ஆசீர்வதியும். ஆமேன். இதை பார்த்த அனைவருக்கும் நன்றி. கடவுள் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.